வணக்கம். அஇஅதிமுக கூட்டணியில் தற்பொழுது கூட்டணியானது இறுதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் பார்த்தோமேனால் புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று புதிய அந்த கட்சிகளுக்கு தொகுதிகளானது தொடர்ந்து ஒதுக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று இன்று எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி ஒப்பந்தமானது கையொப்பமாக இருக்கிறது. அதே போன்று தேமுதிகவிற்கு 5 இடங்களானது ஒதுக்கப்பட்டிருப்பதாக அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதில் திருச்சி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட 5 தொகுதிகளானது தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஒப்பந்தமானது இன்று மாலை கையொப்பமாக இருக்கிறது. இன்றே வந்து பார்த்தோமேனால் அஇஅதிமுக தனது கூட்டணியை இறுதி செய்து வந்து முடிப்பதற்கான அந்த பணிகளை முடுக்கிவிட்டு இருக்கிறது. முதற்கட்டமாக தற்பொழுது பார்த்தோமேனால் புதிய தமிழகம், அதே போன்ற புரட்சி பாரதம், எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுக்கான அந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் கையொப்பமாகிறது. இதில் புரட்சி பாரதம் கட்சிக்கு திருவள்ளூர் தனி தொகுதி அல்லது விழுப்புரம் தனி தொகுதி ஏதேனும் ஒரு தொகுதி ஒதுக்கப்பட இருக்கிறது. அதே போன்று எஸ்டிபிஐ கட்சிக்கு மத்திய சென்னை அல்லது திண்டுக்கல் ஒதுக்கப்படலாம் என தெரிகிறது. இதில் மத்திய சென்னைக்கான அஇஅதிமுக வேட்பாளர் அறிவிக்காத காரணத்தினால் அவர்களுக்கு மத்திய சென்னை அல்லது திண்டுக்கல் உள்ளிட்ட 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என தெரிகிறது. அதே போன்று புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நேரடியாக போட்டியிட இருக்கிறார். அதே போன்று தென்காசிக்கான அந்த திமுக வேட்பாளரும் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். தேமுதிகவிற்கு வந்து 4 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது 5 தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் பாமக வந்து பார்த்தோமேனால் பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கிறது. இதில் விருதுநகர் ஒரு முக்கிய தொகுதி. விருதுநகரில் காங்கிரஸ் சார்பில் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் போட்டியிடுகிறார். திருச்சியில் வந்து பார்த்தோமேனால் மதிமுக சார்பில் துறை வைக்க போட்டியிடுகிறார். அதே போன்று கள்ளக்குறிச்சி, இங்கு பொன்முடி அவர்களின் மகன் கௌதம சிகாமணி அவர்கள் களமிருக்கிறார். இந்த தொகுதி வந்து கள்ளக்குறிச்சி தொகுதி வந்து பார்த்தோமேனால் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் சுதீஷ் அவர்கள் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று கடலூரில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் முன்னாள் தமிழக தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் போட்டியிடலாம் என எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் கடலூர் தொகுதி தேமுதிகவிற்கு ஒதுக்கி தற்பொழுது அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இன்று மாலை இந்த ஒப்பந்தம் கையொப்பமாகிறது. இன்றைய வந்து கூட்டணியை இறுதி செய்வதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. வரக்கூடிய 24 தேதி பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணியை இறுதி செய்வதற்கான அந்த பணிகளை தற்பொழுது துவங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது.